ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நித்ரா யூடியூப் சேனல். நித்ரா யூடியூப் சேனல் மூலமா பல ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வரும். இதே போல இன்னும் பல ஆன்மீக தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணுமா? நித்ரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னு தெரியுமா? நினைத்ததை நிறைவேற்றும் துளசி பூஜை. அலங்கார பிரியரான திருமாலுக்கு உகந்தது துளசி. திருமாலின் திருமார்பில் மாலையாக மகிழ்வோடு காட்சி தருபவள் துளசி தேவி. துளசி என்ற சொல்லுக்கு தன்னிகரற்றது என்று பொருளாகும். துளசி தீர்த்தத்தால் எனக்கு அபிஷேகம் செய்தால் பல ஆயிரம் அமிர்த குடங்களால் அபிஷேகம் செய்த அளவிற்கு ஆனந்தம் அடைவேன் என்று மகாவிஷ்ணுவே கூறியுள்ளார். வாங்க, இந்த துளசி பூஜை செய்யறதுனால நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்குது அப்படிங்கறத பத்தி தான் இப்ப பாக்க போறோம். கார்த்திகை மாதம் பௌர்ணமி தினத்தன்று துளசி தாய் அவதரித்ததாக புராணங்கள் சொல்லுது. அன்று துளசி தாய்க்கு விரதம் இருந்து பூஜை செய்வது மிகுந்த பலன்களை தரும். துளசி பூஜை செய்ய வாரத்தில் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கார்த்திகை மாதம் வளர்பிறை துவாதசியும் ஏற்ற நாட்களாகும். துளசி இலைப்பட்ட தண்ணீர் கங்கை நீருக்கு சமமானதாக கருதப்படுகிறது. துளசி பூஜை செய்வதால் எட்டு வகை செல்வங்களும் கிடைக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் கைகூடும். துளசி திருமாலுக்கும் திருமகளுக்கும் மிகவும் பிடித்தமானது. துளசி இருக்கும் இடத்தில் மகாவிஷ்ணு நிறைந்திருப்பார் என்பது ஐதீகம். கார்த்திகை மாதம் ஏகாதசிக்கு மறுநாள் துவாதசி அன்று மகாவிஷ்ணு துளசியை திருமணம் செய்து கொண்டார். அந்த நாளை பிருந்தாவன துளசி அல்லது துளசி கல்யாணம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. அன்று காலை சுமங்கலி பெண்கள் குளித்துவிட்டு விரதம் இருந்து துளசி மாடத்தை சுற்றி கோலமிட்டு காவி பூச வேண்டும். சாதம், பால் பாயாசம், வெற்றிலை, பாக்கு, மஞ்சள், பழங்கள், தேங்காய் வைத்து பூஜை செய்ய வேண்டும். ஒரு விளக்கு திரியை நெய்யில் வைத்து தீபம் ஏற்றி வணங்க வேண்டும். துளசி லட்சுமி வடிவானவள். துளசி செடியுடன் நெல்லிமர குச்சியை சேர்த்து வைக்க வேண்டும். நெல்லிமர குச்சி அப்படிங்கிறது மகாவிஷ்ணுடைய வடிவம். நிவேதனமாக சர்க்கரை பொங்கல் வைத்து வணங்க வேண்டும். துளசி பூஜைக்கு முன்னர் விக்னேஸ்வர பூஜை செய்ய வேண்டும். பூஜை முடிந்ததும் பெண்களுக்கு வெற்றிலை, பாக்கு, பூ, கண்ணாடி, வளையல்கள் வைத்து கொடுக்க வேண்டும். ஒரு ஏழை அந்தன சிறுமியை மனையில் அமர வைத்து பூஜை முடிந்ததும் பெண்களுக்கு வெற்றிலை, பாக்கு, பூ, கண்ணாடி, வளையல்கள் வைத்து கொடுக்க வேண்டும். ஒரு ஏழை அந்தன சிறுமியை மனையில் அமர வைத்து சந்தனம் பூசி குங்குமம், புஷ்பம், புது துணி கொடுக்க வேண்டும். பால் பாயாசத்தை பாத்திரத்துடன் தானம் கொடுக்கலாம். துளசி பூஜையினுடைய மகிமை என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். பார்வதி தேவி துளசி பூஜை செய்ததால் சிவபெருமானின் இடப்பாகத்தை பெற்றாள். அதே போல துளசி பூஜை செய்ததால் அருந்ததி தேவி வசிஷ்டரை மணந்தாள். ருக்மணி துளசி பூஜை செய்ததால் கிருஷ்ணரை மணவாளனாக அடையும் பேறு பெற்றாள். கருட பகவான் விஷ்ணுவுக்கு வாகனமாக மாறியதும் அவர் செய்த துளசி பூஜையின் மகிமையால் தான். சாவித்ரி துளசி பூஜை செய்ததால் தான் தீர்க்க சுமங்கலியாக வாழ்ந்தாள். விநாயகர் கஜாக சூரனை வென்று விக்னேஸ்வரர் என்ற பட்டத்தை பெற்றதும் துளசி பூஜையால் தான். என்னநேயர்களே, துளசி பூஜை பத்தியும் அதனுடைய மகிமை பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதனால நாம அனைவரும் துளசி பூஜை செஞ்சு பயன்பெறுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இதே போல இன்னும் பல ஆன்மீக தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணுமா? நித்ரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.